ஸ்மார்ட் ஃபோன் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிகப்பெரிய தலைவலியாக இருக்கக்கூடியது ஸ்டோரேஜ் ஃபுல் என்ற அலர்ட் மெசேஜ். ஒரு முறை உங்களது மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய மெமரி கார்டு அதன் முழு கொள்ளளவை எட்டிவிட்டால் உங்களால் அதற்கு மேல் தகவல்களை சேமிக்க இயலாது. பழைய தகவல்களை நீக்கினால் மட்டுமே புதிய தகவல்களை சேமிக்க முடியும். ஆனால் மனிதர்கள் ஒரு பெரிய மெமரி கார்டு ஒன்றினை பயன்படுத்துகிறார்கள். அந்த மெமரி கார்டு என்றுமே ஸ்டோரேஜ் ஃபுல் என்ற அலர்ட் மெசேஜை கொடுத்ததே இல்லை. அப்படியா? அது என்ன மெமரி கார்டு? நமது மூளைதான் அது. நமது மூளை என்றைக்குமே ஸ்டோரேஜ் ஃபுல் என்ற அலர்ட் மெசேஜை நம்மிடம் தந்ததே இல்லை. நாம் எவ்வளவு தகவல்களை கொடுத்தாலும் அது தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் மூளையின் முழு கொள்ளளவு எவ்வளவு என்ற ஆச்சரியமான கேள்வி உங்களுக்கு எழலாம். இதோ இந்த வீடியோவில் அதற்கான பதில் அடங்கியிருக்கிறது. மூளையில் சுமார் 1 பில்லியன் நியூரான்கள் உள்ளன. ஒருவேளை இந்த நியூரான்கள் இணைப்புகளை குறைவாக ஏற்படுத்தினால் சேமிப்பு திறனும் குறைவாக இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் மனித மூளையில் ஒரு நியூரான் சுமார் 1000 நியூரான்களோடு இணைப்புகளை ஏற்படுத்துவதனால் ட்ரில்லியன் கணக்கில் இணைப்பு உண்டாகிறது. இதனால் மூளையால் 2 பீட்டாபைட்ஸ் அளவிலான தகவல்களை சேமிக்க முடியும். 2 பீட்டாபைட்ஸ் என்பது 1 மில்லியன் GB. இந்த மெமரியை வைத்து கொண்டு நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் எடுத்தால் 300 மில்லியன் மணி நேரம் ஓடக்கூடிய நிகழ்ச்சிகளை உங்களால் எடுக்க முடியும். ஒரு தொலைக்காட்சியை இந்த அளவு மெமரி கார்டுடன் இணைத்து ஓடவிட்டால் 300 வருடங்களுக்கும் மேலாக ஓடுமாம். அப்படியானால் நமது மூளை எவ்வளவு பெரிய மெமரி கார்டு என்பதை சற்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே. இந்த மெமரி கார்டுடன் தான் நாம் ஒவ்வொரு நாளும் சுற்றி கொண்டிருக்கிறோம். இதுபோன்ற ஆச்சரியமான தகவல்களை தொடர்ந்து கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம். ஹவ் தே டு இட்.